இலங்கையின் பிரபல வர்த்தகரான தினேஷ் சாப்டரின் மரணம் தற்கொலை என தெரிவிக்கப்படவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த கொலை சம்பவம் தொடர்பில் சுமார் 175 பேரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் சட்டத்தர்ணி நிஹால் தல்துவா தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, இந்த மரணம் எந்த நேரத்திலும் தற்கொலை என்று எந்த தகவலும் இல்லை, எந்த வகையான உறுதியும் இல்லை. மேலதிக விசாரணைகள் நடந்து வருகின்றன. இந்த கட்டத்தில் கிட்டத்தட்ட 175 வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. கிட்டத்தட்ட 14 வழக்கு பொருட்கள் அரசு ரசாயன பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டுள்ளன. மேலும் தொலைபேசி பகுப்பாய்வு, வங்கி பதிவுகள் மற்றும் பெற வேண்டிய பல்வேறு ஆவணங்கள் பெறப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கை சட்டக்கல்லூரியின் 2023 ஆண்டுக்கான பொது நுழைவு பரீட்சை கட்டணம் 15,000 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. 6,000 ரூபாவாக இருந்த கட்டணமே தற்போது உயர்த்தப்பட்டுள்ளது. இது தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் சட்டக்கல்விக்கான ஒருங்கிணைந்த பேரவையினால் கையொப்பமிடப்பட்டு ஜனவரி 5 வெளியிடப்பட்டது. வர்த்தமானியின் பிரகாரம் பதிவு கட்டணம், அனுமதி கட்டணம், விரிவுரைக்கான கட்டணம் உள்ளிட்ட பல கட்டணங்கள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. நாட்டின் பொருளாதாரம் சீர்குலைவதற்கு காரணமான தீர்மானங்களை எடுத்த முன்னாள் ஜனாதிபதி, பிரதமர், நிதியமைச்சர் உள்ளிட்ட 39 பேரை பிரதிவாதிகளாக குறிப்பிட்டு தாக்கல் செய்யப்பட்டிருந்த அடிப்படை உரிமை மனுக்கள் நேற்று பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன. மத்திய வங்கியின் நாணய சபையை பிரதிநிதித்துவப்படுத்திய ஜனாதிபதி சட்டத்தர்ணி சஞ்சீவ ஜெயவர்தன மற்றும் ராணி ஜெயமக ஆகியோரை நீதிமன்றில் ஆஜராகுமாறு மீண்டும் அறிவித்தல் அனுப்பி வைக்குமாறு பிரதம நீதியரசர் தலைமையிலான ஐவர் அடங்கிய நீதியரசர் குழாம் உத்தரவு விட்டுள்ளது. ஏற்கனவே அறிவித்தல் பிறப்பிக்கப்பட்டிருந்தாலும் குறித்த இருவரும் நேற்று மன்றில் ஆஜராகியிருக்கவில்லை. இதேவேளை மனுக்கள் மீதான மேலதிக பரிசீலனை எதிர்வரும் மார்ச் 20 வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இலங்கை வணிக சபையின் முன்னாள் தலைவரான சந்திர ஜெயரத்ன, நீச்சல் வீரர் ஜூலியன் போலின், திறந்த பல்கலைக்கழக விரிவுரையாளர் கலாநிதி மஹிம் மெண்டிஸ் மற்றும் டிரான்ஸ்பெரன்சி இன்டர்நேஷனல் நிறுவனத்தால் இந்த அடிப்படை உரிமை மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக் கொள்ள யூடிவியின் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பெல் ஐக்கானை அழுத்தவும்.